ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லாவ் ஆஃப் ட்ரீலிங்கோட அனிமையாக பார்க்க போகிறோம். அரங்கமே புதுசாக யாராக வந்துடுறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எபிசோட் நம்பர் 13 என்ன பார்க்க ஆரம்பிக்கலாம். போன எபிசோடில் அந்த வெப்பன்ஸ் எல்லாமே வந்து ஆர்மியோட தெரிஞ்சிருக்கப்புறம் நம்ம ஹீரோவோட இடத்துல ஷாக் ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது நம்ம காட்டுறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ஹீரோட அப்பாவுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க ஹீரோட அப்பாவும் யோசிச்சுட்ருக்காரு, யார் என் பையனை அட்டாக் பண்ணுறது, அவனை எனக்கு பிடிக்காது தான், இருந்தாலும் யார் என் பையனை அட்டாக் பண்ணுறது நான் தெரிஞ்சுக்கிட்டே அவனுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோட அப்பா மேலேயே சந்தேகப்படுறான், எங்கள் அப்பா தான் ஆன்மி அனுப்பி என்னை கொள்ள ட்ரை பண்ணியிருப்பாருங்கிற மாதிரி யோசிக்கிறான். அப்போ அந்த சமயத்தில் அந்த மேஜ் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த விசிட்டை பற்றி நீ உங்கள் அப்பாட்ட கேட்குறது நல்லது, கேட்டனும் தெளிவு கிடச்சிடும், உன் ஆர்மி எதுக்கு உன்னை அட்டாக் பண்ண வந்தாங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் அப்பாவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அதனால் உங்கள் அப்பா கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அது ஒன்றும் அவசியமாக எனக்கு ஒன்றும் தோணல, இது ஒரு சின்ன விஷயமா நினச்சி விட்டு போகலாம் தான் நினைக்கிறேன், என்ன கொல்ல வந்தானுங்க எதுக்கு என்ன மோட்டிவ்னு எனக்கு தெரியாது, ஆனால் இது ஒரு ஆபரியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால இதை நான் சீரியஸாக எடுத்துக்க விருப்பப்படல. அதுவும் இல்லாமல் இல்லை, என் ஃபேமிலியை நான் இன்வால்வ் பண்ணேன், என்னோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே என்னை தரக்கூடியவாங்க நினைப்பாங்க, வீடை காப்பாற்றுக்கிற அப்பா கிட்டே போய் ஹெல்ப் கேட்டாங்க சொல்லிட்டு அந்த ஒரு நிலைமை எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறது கரெக்ட் தான். அதுக்கு என்ன மேஜர், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், இதை ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க வேணாம், இது சின்ன விஷயமெல்லாம் நினச்சி மறந்துட்டு விட்டு போயிடலாங்கிற மாதிரி இவன் சொல்கிறாரு. அப்புறம் நம்ம இரவு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான். அப்போ அந்த மேஜ் என்ன சொல்கிறேன்னா, இவன் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, இவன் சாப்பை நேருக்கு நேராக பார்த்துருக்கான், அதையும் இவனை கொள்ள ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த விஷயத்தையும் ஒரு சின்ன விஷயமா விட்டு போகலாங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே எனக்கு தெரியும், யாருமே இவனை மாதிரி கிடையாது, இவனை மாதிரி யாரும் யோசிச்சிடும் கிடையாது, இவன் கண்டிப்பாக ஏதோ இவனுக்குள்ள பயங்கரமான டேலண்ட் இருக்குது, அவனோட டேலண்ட்டை எல்லாருமே அவன் மறைச்சிட்டு இருக்கான், ஏதோ ஒரு பயங்கரமான சீக்ரெட் இருக்குது, அந்த விசிட் நான் கூடிய சீக்ரெட் இருந்துப்பேன். அடுத்த சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ அந்த கேபிட்டலுக்கு வந்துடுறான். கேபிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மேஜி நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா, உனக்காக நான் மேஜிக்கல் யூனியன் பில்டிங்கில் வெயிட் பண்ணுறேன், நீ கண்டிப்பாக வருவான்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோ சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ தூரத்துலேருந்து இவங்க எல்லாத்தையுமே ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்கான், யாருன்னு பட்டர் ஸ்பை மாதிரி ஒரு ஆள், அவன் வந்து அப்படியே இங்கே கேபிட்டலில் இருக்கிற முக்கியமான ஆளுங்கள்ட்ட வந்து சொல்லிட்டான், இந்த மாதிரி நம்ம ஹீரோ இங்கே வந்திருக்காங்கிற மாதிரி. அடுத்த சீனை கட்டினா மேஜிக்கல் யூனியன் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஷேர்மன்ட்ட நம்ம மேஜ் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இவன் ரொம்ப கேப்பபிளாக இருக்கான், அவன் பவர் என்னால் கம்பேரே பண்ண முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பாவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோட அப்பா கிட்ட ஒரு சோல்ஜர் உண்டு, அதாவது நைட் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க பையனை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவர் பை வச்சிருந்தோம்ல, அவன் ஒரு விசிட் நோட் பண்ணான், உங்கள் பையன் கூட ஒரு மேஜர் பார்த்துறாங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோட அப்பாவும், எதுக்காக என் பையனுக்கு மேஜ் யூனியன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன விஷயமா இருக்கும், எனக்கு ஏதாவது தெரியாத விஷயம் இருக்குன்னு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோட அம்மாவும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோட அம்மா யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது, அது யாருன்னா நம்ம ஹீரோ தாங்க. நம்ம ஹீரோ வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோட அம்மா வந்து பயங்கரமாக வந்து கட்டி பிடிச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ செத்து போயிடுவேங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க, ஆனால் நான் அந்த விஷயத்தையும் நம்பவே இல்லை, நீ ஃபைனலாக திரும்பி வந்துட்டு. அப்போ நம்ம ஹீரோவும், நம்ம அம்மா மட்டும்தான் நம்மளை பற்றி யோசிக்கிறாங்க, வேற யாருமே நம்மளை பற்றி யோசிக்கிறதே இல்லைங்கிற மாதிரி நினைக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோட அப்பா வர காட்டுறாங்க, அவர் என்னமோ எழுதிட்டு இருக்க மாதிரி, அப்போ யாரோ கதவு திட்டுறாங்க, அதை பார்த்துருக்க மாதிரி உள்ள வாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தாங்க, நம்ம ஹீரோட அப்பாவை பக்கம் வந்திருக்கான். உள்ளே வந்து நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்கிறேன்னா, அப்பா நான் திரும்பி வந்துட்டப்பா. அதை கேட்ட அவங்க அப்பாவும், நீ 10 வருஷமாக என்னை அப்பாங்கிற வார்த்தை சொல்லி நீ இதுவரையும் கூப்பிட்டவே இல்லை. அதை கேட்ட நம்ம ஹீரோவும், நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்கப்பா, நான் சின்ன வயசில் கொஞ்சம் முட்டாள்தனமாக இருந்திருப்பேன், ஆனால் நான் இப்போ அப்படி கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பா என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, நான் உன்னை எதுக்கு வந்து நான் வீட்லேயே அடைச்சி வச்சேன் தெரியுமா 10 வருஷம் வாங்குற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன என் மேலே டிசப்பாயின்மெண்ட் ஆகுதுங்க, நான் உங்கள் ஃபேமிலியாக ஒரு ஆளாக இருக்கிற தகுதி இல்லாத ஆள்னு நினச்சிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட நம்ம ஹீரோட அப்பாவும் என்ன சொல்கிறேன்னா, நீ நினைக்கிறது தப்பான விஷயம், உனக்கு ஏதாவது ஆபத்துங்கிறதுக்காக தான் உன்னை வெளியே அனுப்பாமல் இருந்தேன், ஆனால் நான் நினச்ச மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் நம்ம கொல்ல வந்ததுலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோட அப்பாவும் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறேன்னா, நம்ம ஃபேமிலி இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், எனக்கு தெரியும் நம்ம எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பே கிடையாது, நிறைய நோபிள்ஸ் இருந்தாலும் நம்ம ஃபேமிலி நேம் தான் இந்த நினைச்சிருக்குது, அந்த விஷயம் சில பேருக்கு பிடிக்காம இருக்குது, அதனால நம்மளை கொள்ளதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க, அதனால் நம்மளை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், அந்த காரணத்தினால தான் உன்னை 10 வருஷமாக வெளில அனுப்பாக வந்தேன், ஆஃப்டர் ஆல் நீ என்னோடய பையன், உன்னை எப்படி நான் ப்ரொடெக்ட் பண்ணாமல் போவேங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் நீ ரொம்ப வளர்ந்துட்ட, நிறைய புத்திசாலித்தனமான முடிவுகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் உங்ககிட்டேருந்து இந்த விஷயத்தை எதிர்பார்க்கல, நீ இப்போ கேபிட்டலில் இருக்க, இனிமேல் நீ இங்கே இருக்கிற முடிவுகளில் நீ தலையிடலாம், அதாவது நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே நீ இன்வால்வ் ஆகலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்ட ஹீரோவும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான், என்னடா இவர் இவ்வளோ நல்லவராக பேசுறாருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பா என்ன சொல்கிறேன்னா, நீ உண்மையிலே பிஸ்னஸில் ரொம்ப புத்திசாலியாக இருக்க, உன்னோட ஐடியாலஜி எல்லாமே புதுசாக இருக்குது, நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கல, இப்போ நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டோட லெவலே அதிகமாக இருக்குது, இது எல்லாத்துக்கும் நீ ஒருத்தன் தான் காரணம். அதை கேட்டு நம்ம ஹீரோவும், நீங்கள் இதை பற்றி என்கிட்ட பேசுறதுக்காக எனக்கு கூட்டமாக தெரியல, வேறு ஏதாவது விஷயம் இருந்தால் சொல்லுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோட அப்பாவும் என்ன சொல்கிறேன்னா, நீ எதுக்கு நீ இவ்வளோ இருக்கிறேன்னு எனக்கு புரியவே இல்லை. அதை கேட்டு நம்ம ஹீரோவும் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எங்கள் அம்மா பற்றி பேசுனதுனால தான் உங்கள்கிட்ட நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் இப்போ வந்து ஃபேமிலியோட ஹெட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம இன்கம் ஆனுவல் இன்கம் பற்றியில் பேசிகிட்டு இருக்கீங்க,
அதனால நான் உங்கள்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஒன்றும் சாதாரண அப்பா கிடையாது. இந்த கிங்டமோட முக்கியமான எம்பையரில் ஒரு ஆள். உங்கள்கிட்ட நான் இவ்வளோ மரியாதை கொடுக்குறது ஒன்றும் தப்பு இல்லையே. ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நான் இன்றைக்கும் உங்களுக்கு எகென்ஸ்டாக இன்றைக்குமே இருந்த விஷயமா பண்ண மாட்டேன்ப்பா. அதைக்கிட்ட நம்ம ஈரோப்பாவும் நம்ம இதை பற்றி அப்புறமா பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். நீ எதுவும் உனக்கு ஏதோ ஒரு அட்டாக் நடந்துடும் கேள்விப்பட்ட நீ வரவில்லைங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அது ஒரு சின்ன ராபரி, என்னை கொல்லலாம் அவனுங்க ட்ரை பண்ணல, பணத்தை திருந்தானு ட்ரை பண்ணணும், அதனால இதை பெருசாக எடுத்துக்க வேணாம் நான் நினைக்கிறேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அப்படியே போய் சொல்கிறான். அதைக்கிட்ட நம்ம ஹீரோட அப்பாவும் என்ன ராபரி நடந்துடா, அதுவும் உன்னை அட்டாக் பண்ணி ராபரி பண்ண நினச்சாங்களா, அது என்னோட பையன் மேலே கை வைக்கணும்னு நினச்சாங்களா, இதை பற்றி நான் கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதைக்கிட்ட நம்ம ஹீரோவும் நம்ம நினைச்சதோட இங்கே வேற மாதிரி நடக்கிறே, இவர் தான் என்ன அட்டாக் பண்ண ஆள் அனுப்பியிருப்பாங்க, பார்த்தா வேற யாரும் அனுப்பியிருக்காங்க போல இருக்கு, இவர் ரொம்ப நல்லவராக இருந்திருக்கு, நம்புறேன் இவரை தப்பு புரிஞ்சிட்ருக்கோமோ. அப்போ திடீர்னு கதை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு நைட்டு வரான். வந்து என்ன சொல்கிறான்னா, யங் மாஸ்டரை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க மேஜிக்கல் யூனியன்லங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதைக்கிட்ட இருக்கப்போ நம்ம ஹீரோ சரி ஆமாம் என்கிட்ட ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க மேஜிக்கல் யூனியன் சர்வா என்னை மீட் பண்ணுங்கிற மாதிரி, சரி ஓகே நான் போய் பார்த்துட்டு வரேன், போயிட்டு நான் சீக்கிரமாக வந்துடுவேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அப்போ நம்ம ஹீரோட அப்பாவும் இவனெல்லாம் பார்த்துட்டு இவன் உண்மையிலேயே என் பையனாங்கிறது எனக்கு அடிக்கடி இவனை பக்கம்போது சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு, அது ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்போ நம்ம ஹீரோ அப்படியே முன்னே நடந்து போக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் மேஜிக்கல் யூனியன் ஏரியாவை காட்டுறாங்க. அந்த ஏரியாவில் நிறைய மெஜிஷியன்ஸ்லாம் அப்படியே பறந்துட்டு இருக்காங்க, ஜாலியாக அப்படியே இங்கே சுற்றி வந்துட்டு இருக்காங்க, நிறைய இடத்துல நிறைய ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் இன்னொரு மேஜோ வந்துட்டு இருக்காங்க. இந்த மேஜோட பேர் இம்மா கிளேஸ்னு வச்சுக்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்காக நான் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது இந்த ஸ்டோன் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை அதான் சொல்கிறாரு. அது பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணலாம், இதை வச்சு நீ இன்னும் அட்வான்ஸ் மேஜிக்லாம் யூஸ் பண்ணலாம், இது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வர வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் அவர் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இந்த கிறிஸ்டல் எனக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு ஒன்றும் தோணலைங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். சும்மா ஒருத்த பாய்சன் மாதிரி ஒன்று கொடுக்குறான், குடிச்சதுக்கப்புறம் அவன் அப்படியே தவளையாக மாறலாம். அதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு தான் போகிறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறேன்னா, எனக்கு எதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு அந்த பாய்சன் மேஜிக் வாங்கி கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அந்த மேஜிக் கண்டிப்பாக உனக்காக வாங்கி கொடுக்குறேன், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மேஜிக்கல் யூனியன் பில்டிங்கு காட்டுறாங்க. அந்த பில்டிங்கில் இருக்கிற பட்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல 18 ஃப்ளோர் இருக்கு, அதில் ஒவ்வொருலேயும் ஒவ்வொரு ரேங்கிங்கில் இருக்கிறவங்க இருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஷேர்மன் வந்து டாப் ரேங்கிங்கில் இருக்காரு, அதனால டாப் ஃப்ளோரில் தான் இருப்பார், அவர் அங்கே தான் நம்ம போய் பார்க்க போகிறோங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே நம்ம ஹீரோவும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு மேஜ் இருக்கான். அந்த மேஜோட பேர் இன்னும் வந்து பைட்டியக்காரனே வச்சுக்கலாம். இந்த பைட்டியக்காரன் என்ன கத்திட்டு வரானா, ஏய் நான் ஃபைனில் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சேன், இப்படி ஒரு மேஜிக் எவனுமே கண்டுபிடிக்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இனிமேல் இந்த விளக்கு மாதிரி பறக்கும், அந்த விளக்கு மாதிரி வச்சு பறந்து போகலாங்கிற மே சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோவுக்கும் அந்த மேஜ் பக்கத்துலயும் வரான். அப்ப நம்ம ரெண்டு பேருமே இடிக்கிறமே வரான். அப்ப நம்ம இவங்க எல்லாருமே அந்த இடத்துல லைட்டே சாருறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த நோட் பண்ண, இவன் நைட்ல ஒரு மேஜாங்கிற மாதிரி கேக்குறான். அப்ப அந்த பைத்தியக்காரன் என்ன பேசிட்டு இருக்கான்னா, இதுல நான் கண்டுபிடிச்சிருக்கேன், ஆனா டெஸ்டிங் பண்ணிட்டு யாருமே இல்லை, எனக்கு ஏதாவது வயசு பையன் இருந்தா கூட நல்லா இருக்கும், அவனை வச்சு பறக்க வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்ப நம்ம ஹீரோ பார்த்து, இந்த பையன் கரெக்டாக இருப்பான், ஏய் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறியாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அவனை கை கட்டி, என்னையே கேட்குறீங்க உங்கள் வீட்டு ஹெல்ப் பண்ணுமாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு நிறைய ப்ரைஸ் தரேங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்ட அந்த கிளேஸ் என்ன சொல்கிறேன்னா, இவன் சரியான பைட்டுக்காரன், இவன் சொல்கிற மாதிரி அவன் பண்ணனா கண்டிப்பாக பயங்கரமாக அடிப்படும், அது நடக்க நான் விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி போகிறாரு. முன்னே போய் என்ன சொல்கிறேன், இவனுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நம்ம ஷேர்மனை பார்க்குறோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம விவி இருக்கார்ல, விவி டீச்சர் இருக்கார்ல, அவரோட ஸ்டூடெண்ட் இவனு தான், அதனால அப்பாயின்மெண்ட் ஃபில் பண்ணியிருக்காங்க, இப்போ போய் பார்க்க போகிறோம், அதனால நம்ம அதை பற்றி அப்புறமா பேசுகிறாங்க சொல்றான். அதுக்கப்புறம் இவன் இந்த பைட்டிக்காரன் கேட்கற மாதிரி, ஈ இவன் அந்த பிபி டீச்சரோட ஸ்டூடெண்டா, அவன் இவ்வளவு எங்கா இருக்கான், சரி அந்த பாரு இங்க என்னமா இருக்க பாரு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஈரோ பக்கத்துல வந்துடுறான். வந்து என்ன சொல்றேன்னா, ஏய் இந்த குச்சி வச்சு நீ பறக்க முடியும், இந்த விளக்கு மேல வச்சு. அதை கேட்டு நம்ம ஈரோவும், நான் எதுக்கு இதை பண்ணுங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு இந்த பைட்டிக்கார டீச்சர் என்ன சொல்றேன்னா, அப்படியா நீ நான் சொல்றதை பண்ணனா உனக்கு ஒன்று தரங்கிற மாதிரி கையில ஒன்று எடுத்து காட்டுறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம், இது அந்த கலர்ஃபுல் மேஜிக் ஸ்டோன் தானுங்கிற மாதிரி அவர் ஆச்சரியப்படுற இடத்துல நம்ம ஹீரோ அந்த ஸ்டோனை பார்த்துக்கிட்டே இருக்கான், மேஜிக்கல் ஸ்டோனை. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடு. இதுக்கப்புறம் எபிசோட்ஸ் பார்க்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.